நீங்க யாரை நம்பி இந்த பிசினஸ் பண்ணலாம் அப்படின்னு டீம்ல சேர்த்தீங்களோ அவனே பண்ண முடியாது சொல்லிட்டான். சம்பாதிக்கிறத விட நிறைய செலவாகுது. இந்த பிசினஸே வேண்டாம், நெட்டு மார்க்கெட்டிங் வேண்டாம். நெட்டு மார்க்கெட்டிங்ல நீங்க எப்பவுமே ஜெயிக்க முடியாது. நீங்க எப்பவுமே விட்டு போயிருங்க. தனமான கால்குலேஷன்ஸ் பண்ணாதீங்க. நம்ம இருக்க கம்பெனி சரிதானா? ஓனர் தூக்கி உள்ள தூக்கி போட்டாங்க, ஜெயில போட்டாங்க, நோ ப்ராப்ளம். எதுக்காக நெட்டு மார்க்கெட்டிங்க நம்ம விட்டுறலாம், எதுக்காக விட்டுறலாம்? நீங்கள் எந்த ப்ராடக்ட் ஒன்று யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்களோ அந்த ப்ராடக்ட் வந்து இப்போ வரதில்லை, அதுக்காக விட்டுடலாமா? நீங்கள் என்ன ப்ராடக்ட்டாக யூஸ் பண்ணிங்கன்னா அந்த ப்ராடக்டை பேக்கேஜ் சேஞ்ச் பண்ணிட்டாங்க, விட்டுடலாமா? நீங்கள் என்ன ப்ராடக்ட், நீங்கள் என்ன ப்ராடக்ட்டுக்காக கம்பெனியில் சேர்ந்தீங்களோ அந்த ப்ராடக்டை ஸ்டாப் பண்ணிட்டாங்க, அந்த ப்ராடக்ட் வந்து டிஃபால்ட் ஆகிட்டு அது நிறைய பேரை டேமேஜ் பண்ணிட்டு, அதனால் நெட்டோ மார்க்கெட்டிங் விட்டுடலாமா? எதுக்காக நெட்டோ மார்க்கெட்டிங், எதுக்காக நான் நெட்டோ மார்க்கெட்டிங் விட்டுடலாம்? நீங்கள் யாரை வந்து கடவுளை நம்பி பழகிட்டு போனீங்களோ அவங்க வந்து தப்பாக பிஹேவ் பண்ணிட்டாங்க, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிட்டாங்க, நெட்டோ மார்க்கெட்டிங் விட்டுடலாமா? யாரை நம்பி நீங்கள் நெட்டோ நெட்டோ மார்க்கெட்டிங் போனீங்களோ அவங்க வந்து இல்லாமல் போயிட்டாங்க. எந்த லீடருக்காக நீங்கள் உள்ளே போனீங்களோ, எந்த லீடர் உங்களுக்கு வழி காட்டுவாங்க கூப்பிட்டு போங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களையும் விட்டுட்டு போயிட்டாங்க. அதுக்காக நெட்டோ மார்க்கெட்டிங் விட்டுடலாமா? எதுக்காக விட்டுடலாம்? உங்கள் லீடர் உங்களுக்கு வந்து ப்ராஸ்பெக்டிங் பண்ண, உங்களுக்கு வந்து பேசின ஒருத்தர் வந்து பொய் சொல்லிட்டாரு. நெட்டோ மார்க்கெட்டிங் சேரும்போது உங்களை பொய் சொல்லி சேர்த்துட்டார், உண்மையை சொல்லலை. அதுக்காக நெட்டோ மார்க்கெட்டிங் விட்டுடலாமா? எதுக்காக விட்டுடலாம் நெட்டோ மார்க்கெட்டிங்? நீங்கள் ஓனர்கிட்ட வந்து பேசுகிறீங்க, அந்த ஓனர் ஏதோ தப்பாக எதை பேசுகிறாரு, அவர் பேச்சுக்கும் உங்கள் பேச்சுக்கும் ஒத்து வர மாட்டேக்கு, அவருக்கும் உங்களுக்கும் பிடிக்கல, நெட்டோ மார்க்கெட்டிங் விட்டுடலாமா? ஏன்னா அவர் சொல்கிறது வந்து நீங்கள் அக்ரி பண்ண மாட்டீங்க, ஒத்துக்கிட மாட்டீங்க. அவர் பேசுகிற விஷயம் உங்களுக்கு பிடிக்கல, அவர் நடவடிக்கை உங்களுக்கு பிடிக்கல, அவங்களோட எடுத்த முடிவுகள் உங்களுக்கு பிடிக்கல, நெட்டோ மார்க்கெட்டிங் விட்டுடலாமா? டவுன்லைன் வந்து விட்டுட்டு போயிட்டாங்க, ஒரு பெரிய ட்ராக்கே போயிட்டு, ஒரு டீமே காலியாகிட்டு, ஒரு டீமே காணாமல் போயிட்டு, இவ்வளோ கஷ்டப்பட்டு இத்தனை வருஷம் நீங்கள் சேர்த்து வச்ச அந்த டீமு எவனோ ஒருத்தன் நம் தப்பானால அப்படியே போயிட்டு, அந்த டீமு அவ்வளோ மெம்பர்ஸும் போயிட்டாங்க. நீங்கள் யாரை நம்பி இந்த பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு டீமில் சேர்த்தீங்களோ அவனே பண்ண முடியாது சொல்லிட்டான், அந்த கூட்டமே அவங்க பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கம்பெனி வேண்டாம் சொல்லிட்டு போயிட்டாங்க. நெட்டோ மார்க்கெட்டிங் விட்டுடலாமா? எந்த காரணத்துக்காகலாம் நம்ம நெட்டோ மார்க்கெட்டிங் விடலாம்? சுற்றி சுற்றி பார்த்தாலும் எங்கேனாலும் ஒரே பொலிட்டிக்ஸ், ஒரே அரசியல், முன்ன ஒன்று பின்ன ஒன்று பேசுகிறான், கூட்டம் சேர்க்குறானுவன், இதுதான் செக்ட் வருது. நெட்டோ மார்க்கெட்டிங் விட்டுடலாமா? ஒரு குறிப்பிட்ட வரிசையில் நம்ம சக்ஸஸ் ஆயிடலாம்னு நினைப்போம் நெட்டோ மார்க்கெட்டிங்கில். இந்த டைத்தில் நம்ம வந்து நெட்டோ மார்க்கெட்டில் சக்ஸஸ் ஆயிடலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் எவ்வளோ நாளாகியும் அந்த இதில் சக்ஸஸ் ஆகவே இல்லை. நாட்கள் தான் கடந்துகிட்டு இருந்துச்சு, ஆனால் நான் நெட்டோ மார்க்கெட்டிங்கில் சக்ஸஸ் ஆகவே இல்லை. சக்ஸஸ் வந்து பண்ணாத ஒரே காரணம், அதனால நெட்டோ மார்க்கெட்டிங் விட்டுலாமா? ஏன்னா காலங்கள் கடந்துகிட்ருக்கு, இதில் ஒன்றும் வெற்றி அடைஞ்ச மாதிரி தெரியல, நாட்கள் கடந்துகிட்ருக்கு, நெட்டோ மார்க்கெட்டிங் விட்டுலாமா? எந்த காரணத்துக்காக நெட்டோ மார்க்கெட்டிங் விடலாம்? நாம் எவ்வளோ சம்பாதிக்குமோ சம்பாதிக்கிறதை விட நிறைய செலவாகுது. இதில் இவ்வளோ வருஷம் ஆச்சு, இவ்வளோ மாதங்கள் ஆச்சு, வெறும் செலவு தான் ஆகிட்டுருக்கு, சம்பாத்தியமே இல்லை, பணம் பண்ண முடியல. இது ஒரு காரணம் இல்லையா? இப்படி போயிட்டுருந்தா என்ன பண்ணுறது? விட்டுடலாமா நெட்டோ மார்க்கெட்டிங்? நெட்டோ மார்க்கெட்டிங் பண்ணி பண்ணி எல்லாரையும் பேசி பேசி நொந்து வெந்து போயிட்டோம். இதுக்கு மேலே நோக்கத்துக்கு ஒன்றும் இல்லைடா, நான் ரொம்ப வாழ்க்கையை வெறுத்து போச்சு, இது இந்த தொழில் நமக்கு வேண்டாம், அந்த ஒரு தருணத்தில் நின்று மாட்டி விட்டுடலாமா? சுற்றி சுற்றி எங்கே பார்த்தாலும் ஒரே நெகட்டிவ், மக்கள் தான் நெகட்டிவ் பற்றி பேசுகிறாங்க. யூடியூப்பில் தேடினா நெகட்டிவ், உங்கள் தேடினா நெகட்டிவ், இது சுற்றி சுற்றி பார்த்தா யாருமே இது மாதிரி பணம் சம்பாதிக்க முடியல. விட்டுடலாமா நெட்டு நெட்டு மாட்டி விட்டுடலாமா? எதுக்காக நம்ம எதுக்காக எந்த ஒரு பெரிய ரீசனுக்காக நெட்டு மார்க்கெட்டிங் விட்டுடலாம்? இது ஒரு கத்தமாக இருக்கட்டும். ரெண்டாவது கத்தம், யாராவது ஒருத்தவங்களும் பிடிக்கல, அவங்கள விட்டுட்டு விட்டுறோம், இவங்க விட்டுலாம், இதுக்கப்புறம் இவங்க சரிப்பட்டு வர்றது, எப்போ அவங்கள விட்டுடலாம்? ஓகே, அதுக்கு எது கண்டிஷன் இருக்கா? எப்போ கல்யாணம் முடிச்சாச்சு, தெரிய தராது, எப்போ அதுக்கு அந்த இதுக்கு மேலே கொடுத்துட முடியாது அப்படின்னு ஏதாவது ஒரு காரணம் இருக்கா? எந்த காரணத்துக்கு அவங்கள விட்டுட்டு போகலாம்? இது நடந்துச்சுன்னா இதுக்கப்புறம் அவனுக்கு எனக்கு இந்த ரிலேஷன் கிடையாது, அவளுக்கு எனக்கு இந்த ரிலேஷன் கிடையாது, முடிஞ்சு போச்சு. இது நடந்துச்சுன்னா அவன் என் ஃப்ரெண்டே கிடையாது, இதோட அவனும் எனக்கும் கடைசி வாழ்க்கையில் சந்தித்த கடைசி நாளில் தான், இதுக்காக விட்டுட்டு போகலாம். ஸோ எல்லாத்துக்குமே ஒரு கடைசி நாள், ஒரு கடைசி விஷயங்கள், இதுக்கப்புறம் சான்ஸே கிடையாது, இதுக்கப்புறம் அவங்க கூட ட்ராவல் பண்ண முடியாது,
இந்த கம்பெனியே வேண்டாம், இந்த பிஸ்னஸே வேண்டாம், நெட்வொர்க்கிட்டையும் வேண்டாம், எதுக்காக விட்டுட்டு போகலாம்? ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், எதுக்காகையாவது இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் நம்ம விட்டுட்டு போனோன்னா நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் நீங்கள் எப்போவுமே ஜெயிக்க முடியாது. நெட்வொர்க் மார்க்கெட்டிங் நீங்கள் எப்பவுமே விட்டுட்டு போயிருங்க. ஏன்னா இன்றைக்கி டைம் இருக்காது, டீம் விட்டுட்டு போயிடுவோம், அப்ளைன் விட்டு போயிடுவோம், கம்பெனி பிளான் மாறிடும், ப்ராடக்ட் மாறிடும், என்னெல்லாமா நடக்கும். ஆனால் எதுக்காவது நீங்கள் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் விட்டுட்டு போனீங்க அப்படின்னு நினச்சிச்சுன்னா, எதுக்காவது ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டை விட்டுட்டு போயிடலாம்னு நினச்சிங்கன்னா, சத்தியமாக மௌனே நெட்வொர்க் மார்க்கெட்டில் ஜெயிக்க முடியாது. மௌனே மௌலே நெட்வொர்க் மார்க்கெட்டில் ஜெயிக்க முடியாது. நீங்கள் எப்போவுமே விட்டு போயிருங்க. ஏன்னா வாழ்க்கையில் திரும்ப 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 பிரச்சனை இருக்கும். இப்போ என் ஸ்டூடெண்ட்ஸ் ஆடியோ கூட இருந்துச்சு, சார் யார் வந்தாலும் சரி, யார் போனாலும் சரி, எது நடந்தாலும் சரி, எதை பற்றியும் கலப்பட மாட்டீங்க. நீங்கள் போய்கிட்டே இருப்பீங்க. எவனை பற்றியும் கொலப்பட மாட்டீங்க, யாரை பற்றியும் கொலப்பட மாட்டீங்க. நீங்கள் என்ன நினைக்கிங்களோ, என்ன செய்யணுமோ செஞ்சுக்கிட்டு போய்கிட்டே இருப்பீங்க. யார் என்ன சொல்லுதான் கவலைப்பட போகிறோம்? எஸ் அதுதான். எதுக்காகையாவது நீங்கள் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் விட்டுடலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, எதுக்காக ஒரு காரணத்துக்காக நெட்வொர்க் மார்க்கெட்டிங் விட்டுலாம் நினச்சா, நீங்கள் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் லாய்க்கே கிடையாது, நீங்கள் ஜெயிக்க முடியாது. இப்போவுமே மௌனே வீட்டுக்கு போயிரு, நீ பண்ணாத. நான் சொன்ன என்ன காரணம் வேணாலும் இருக்கட்டும், ஸ்டாக்ஸ் வர மாதிரி இருக்கட்டும், கம்பெனி மாதிரி போச்சு, ப்ராடக்ட் பிடிக்கல, நீங்கள் ப்ராடக்ட்டில் ஒன்று மிக்ஸ் பண்ணிட்டாங்க, இப்போ அந்த ப்ராடக்ட் ரேட்டை கூட்டிட்டாங்க, டீமு விட்டுட்டு போயிட்டு ஒருத்தன் ஏமாற்றிட்டான், போய் சொல்லி உங்களை சேர்த்துட்டான், எங்கே பார்த்தாலும் ஒரே பொலிட்டிக்ஸ், ஏமாத்துக்காரங்க, பயங்கர நெகட்டிவாக பேசுகிறாங்க, வருமானத்துக்கு வேலை வெறும் செலவு தான் ஆகிட்டு இருக்கு, சக்ஸஸ் இல்லை. எஸ் முட்டாத்தனமான கால்குலேஷன்ஸ் பண்ணாதீங்க. நான் வந்து மூடத்தனமாக இதையாவது ஒன்று பண்ணிக்கிட்டுருங்கன்னு சொல்லலை, ஆனால் அறிவாளியாக பண்ணிகிட்ருங்க, புத்திசாலியாக பண்ணுங்கள். நம்ம போகிறது சரிதானா அப்படின்னு கண்டுபிடிங்க, நம்ம இருக்க கம்பெனி சரிதானா கண்டுபிடிங்க, நம்ம பண்ணுற பிளான் சரிதானா கண்டுபிடிங்க, நம்ம பார்க்குற வேலை சரிதானா, நமக்கு தேவையான அந்த ஸ்கில்ஸ் இருக்கா, மற்றவங்கள்ட்ட பேச தெரியுதா, நம்ம பேசினா மக்கள் க்ளோஸ் ஆகுதாங்களா, ஸ்ட்ரேஞ்சர்கிட்ட பேச தெரியுதா, பேசினா அவங்களோட நீட்ஸ் அனலைஸ் பண்ண தெரியுதா, அவங்கள கண்டுபிடிக்க தெரியுதா, எப்போ பிஸ்னஸ் கொடுக்க தெரியுது, பிஸ்னஸ் கொடு சொல்லும்போது அவங்க ஓகேன்னு வராங்களா, வந்தால் நம்ம இன்வைட் பண்ண தெரியுதா, நம்ம பிளான் ப்ரெசன்ஸ் கொடுத்து அவங்க ரொம்ப சந்தோஷமாக அதை கேட்டுக்கிடுதாங்களா, அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறாங்களா, ஜாயின் பண்ணுறாங்களா, இல்லை வேண்டான்னு சொன்னதுக்கப்புறம் நமக்கு அவங்களுக்கு ரிலேஷன்ஷிப் இருக்குது, நம்ம எப்படி இருக்கிறோம், ரிஜெக்ஷனில் நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோம், இது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணுங்கள். ஏதாவது ஒன்றை கட்டிட்டு முடியாதுன்னு சொல்லாதீங்க. கம்பெனி க்ளோஸ் ஆச்சா, நோ ப்ராப்ளம், ஓனர் தூக்கி உள்ள தூக்கி போட்டாங்க, ஜெயிலில் போட்டாங்களா, நோ ப்ராப்ளம், நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தப்பு இல்லை, அவன் அந்த ஓனர் தப்பு, அந்த கம்பெனி தப்பாக இருக்கலாம், அதை உருவாக்கணும் அவன் செய்கிறவன் தப்பாக இருக்கலாம், நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தப்பு இல்லை. காரணம் சொல்லிட்டு போகிறதுக்கு 1000 ரீசன் இருக்கும், இந்த உறவு வேண்டாம் அப்படின்னு சொல்லதுக்கு 1000 ரீசன் இருக்கும். ஆனால் உறவு சொல்லிட்டு போகிறவன் உறவுக்கு லாய்க்கே கிடையாது. நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இதுக்காக நான் பண்ண மாட்டேன்னு சொல்கிறவன் அவன் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்ணதுக்கே லாய்க்கு கிடையாது. இப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல் ஆகாமல் இருக்கலாம், போதுமான அதுக்கு என்னென்ன தேவை, சக்ஸஸ்ஃபுல் அதுக்கு என்னெல்லாம் தேவை, அதுக்குண்டான திறமைகள் இருக்கா, ஸ்கில்ஸ் இருக்கா, நம்ம ட்ரைனிங் எடுத்திருக்கோமா, அதை பற்றின விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சிருக்கா, நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கோட பொட்டன்ஷியல் என்னன்னு தெரிஞ்சிருக்கா, வேலை பார்க்கறதுக்கு இதுக்குள்ள பவர் என்ன, இதெல்லாம் தெரிஞ்சிருக்கா. நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கை நம்பி வந்துட்டு ஒருத்தவங்க நேற்று தான் ஒருத்தவங்க கூட பேசினோம், அவங்க பேர் சொல்ல முடியாது, தெருவுக்கு வந்துட்டாங்க, சோறு கிடையாது, சென்னையில் இறங்கி ஹோட்டலில் வேலை பார்த்து, பேக்கரியில் வேலை பார்த்து, பலசர கடையில் வேலை பார்த்து, இப்படி சோத்துக்கு மட்டும் வேலை பார்த்து இன்றைக்கி ஒரு நல்ல எப்பேற்பட்ட கம்பெனி ஓனராக இருந்தால் சரி, யார்கிட்ட வேணாலும் என்னால் பேச முடியும்னு ஒரு தைரியம் கொடுத்தது நெட்வொர்க் மார்க்கெட்டிங். ஆனால் இவ்வளோ நடந்ததுக்கப்புறம் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்ணலை, இதுக்கப்புறமும் நான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்ணுவேன், சோத்துக்கு இல்லாமல் ரோட்டில் படுத்து, ஸ்டேஷனில் படுத்து, வீட்டிலலாம் கட்டுக்காமல் விட்டு, அதுக்கப்புறமும் எல்லாம் பண்ணதுக்கப்புறம் இப்போவும் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்ணுறேன்னு சொன்னாங்க தெரியுமா, அவங்க தான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் லைக். அந்த மாதிரி நெஞ்சில் மஞ்சாச்சி உள்ளவங்க தான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் லைக். இந்த துடனடங்கிகளாம் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கிடையாது. அதில் இன்னொரு விஷயம், அவங்க படித்த விஷயம், யார்கிட்ட வேணாலும் பேசுகிற தைரியம், எதனாலும் பயப்படாமல் சரி வரையும், எப்படினாலும் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு ஒரு தைரியம், இது நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கொடுத்தது. நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனி சொல்லலை, நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கொடுத்தது. அந்த இண்டஸ்ட்ரி நமக்கு கற்றுக் கொடுக்குற ஒரு பாடம், நெட்வொர்க் மார்க்கெட்டிங் உள்ளே வந்தால் ஒன்று நான் செய்வேண்டா இல்லாட்டா செத்து மடிவேன், ரைட்டா? அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட் இருக்கணும். ப்ராக்டிக்கலாக பாருங்கள், வீட்டில் சோறு போடணும், நம்ம சோறை பார்க்கணும், சம்பத்தியத்தை பார்க்கணும், நிறைய பேர் வந்து பல வருஷங்களை செஞ்சு இது மூலமாக வந்துட்டு என்ன பண்ணணும்னு தெரியாமல், நெட்வொர்க் மார்க்கெட்டிங் நல்லதுன்னு தெரியுது ஆனால் பண்ண முடியலையே, யாரும் ஜாயின் பண்ண மாட்டேக்காங்க, பண்ண முடியல, இன்கம் வர மாட்டேக்கு,
எப்படி பண்ணணும்னு தெரியல, எங்கே போனாலும் ரிஜெக்ஷன்ஸ், யாரையும் புது ஆளை பார்க்கறதுக்கு மனசில் ஒரு தைரியம் இல்லை. அப்படி இருந்தவங்களாம் எனக்கு கால் பண்ணி கன்சல்டிங் லெஜ் பாஸ் ஆகி இன்றைக்கி இருக்கு, இன்றைக்கி குடும்பம் செட்டு, என் லைஃப் செட்டு. நெட்டுமங்களே சம்பாதிக்கலாம், ஜாயின் பண்ணி சம்பாதிக்கல, ஆனால் இருக்க கெத்து தில்லு தன்னட்டு வந்திருக்கு தெரியுமா, எதனாலும் சமாளிக்கலாம். அதை படித்து சம்பாதிச்சவங்களும் இருக்காங்க. பல பேர் வந்து வெளிநாட்டில் போய் இருந்துட்டு நான் நெட் மார்க்கெட்டிங் படிக்க வந்துட்டு நெட் மார்க்கெட்டிங்கில் வெளிநாட்டில் எவ்வளோ சம்பாதிக்கணும் அதை விட பல மடங்கு நெட் மார்க்கெட்டிங் சம்பாதிப்பேன் அப்படின்னு சொல்லி, மேபி ஒரு ஒரு வருஷம் இருக்கும், 6 மாதம் 8 மாதம் இருக்குன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வெளிநாட்டில் சம்பாதிக்கிற சம்பாத்தியை விட நெட் மார்க்கெட்டில் சம்பாதிச்சிட்ருக்காங்க. கூடி சீக்கிரம் ஊரில் போய் செட்டில் ஆவாங்க. கண்டிப்பாக நான் யார் பேரும் சொல்ல முடியாது, சொல்கிறவங்களுக்கு தெரியும். நெட் மார்க்கெட்டிங்கில் ஜெயிக்கலாமா, விடாமுயற்சி வேணும், எப்படி பண்ணணும்னு தெரியணும், பொதுவான ஸ்கில்ஸ் வேணும். எதுவும் நான் விட்டு கொடுக்க மாட்டேடா, எதுக்கும் அவன் இறங்கி போகிறவங்களடா, நான் ஏறி போகிறவன் சொல்கிற தைரியம் வேணும். எதுக்காக நெட் மார்க்கெட்டிங் விட்டுடலாம் கமெண்ட் பண்ணுறீங்களா? எதுக்காக நெட் மார்க்கெட்டிங் விடலாம்? விடணுமா நெட் மார்க்கெட்டிங்? இன்றைக்கி நான் ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணம், நான் ரொம்ப ஹாப்பியாக நான் ஃபீல் பண்ணுறேன். எனக்கு ஃபஸ்ட்டு பே அவுட் வந்து கிடச்சிருக்கு, அதோடைய காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 13,200. அது நான் உங்களுக்கு நான் மேலே ஷேர் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக இது வந்து நான் உங்களுக்கு வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் நான் க்ரெடிட் பண்ணியிருக்கேன், நான் ஃபஸ்ட்டு எடுத்த பே அவுட்டு. எதுக்காக அப்படின்னா, சின்ன நம்ம வேலைக்கு போனால் என்ன பண்ணுவோம், முதல் மாத சம்பளத்தை நம்ம அம்மா அப்பாட்ட வீட்டில் கொடுப்போம். ஆனால் இங்கே நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் எனக்கு மாதா பிதா குரு தெய்வம் எல்லாமே நீங்கள் தான். கடைசி இன்றைக்கி உங்கள் கூட ட்ரால் பண்ணிகிட்ருக்கேன். இது இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா நான் வந்து இந்த இண்டஸ்ட்ரியில் இருந்திருக்க மாட்டேன். ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்து, நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்ட நான் படிச்சுட்டே இருக்கேன். அது இன்னும் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. நிறைய ட்ரைனிங் அட்டன் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்னுடைய எல்லா இம்ப்ரூவ்மெண்ட்லேயும் கூடவே இருந்து என்னை நீங்கள் நிறையா மேலே வளர்த்து கொடுத்துட்டே இருக்கீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த இண்டஸ்ட்ரியில் நான் எடுத்த முதல் பே அவுட்டை உங்களுக்கு தான் கொடுக்கணும். ஏன்னா எனக்கு தான், எனக்கு இதில் இருக்கு பேக் போனாக இருந்து என்னை இவ்வளோ தான் வளர்த்தது நீங்கள் தான். ஸோ அதனால் எந்த ஒரு சின்ன ஒரு கான்ட்ரிபியூஷனை உங்களுக்கு நான் கொடுக்கறதுல வந்து ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் மாஸ்டர்.